வெல்கம் டு ஆன்லைன் டிஎன்பிசி தமிழ் சேனல். நம்ம சேனல்ல டிஎன்பிசி க்கு தேவையான அனைத்து வீடியோக்களையும் நம்ம பார்க்கலாம். வாங்க கிளாஸ்க்கு போ. फ्रेंड्स वेलकम टू ऑनलाइन टीएनबीसी तमिल चैनल नम चैनल इंडियन पॉलिटी पार्ट वो वीडियो पार्ट 16 पाती तमिलकतिन अरसियल वलर्ची तमिलक अरसियल सिंधनेगल तमिलकतल अरसियल वलर्ची लास्ट वीडियो पातम अदमारी कंटिन्यूवा तमिलकतिन अरसियल वलर्ची पाकलां அது சென்னை மாகாணமா இருந்தது என்ன நீதி கட்சி சுயமரியாதை இயக்கம் இதெல்லாம் வந்து தமிழகத்தின் அரசியல் வளர்ச்சி பாப்போம். தமிழக அரசியல் சிந்தனைகள்ல திருக்குறள்ல எப்படி ஒரு அரசியல் சிந்தனை இருந்தது, பாரதியார் அரசியல் சிந்தனை, பெரியார், சிங்காரவேலர், இது மாதிரி ஒவ்வொரு என்ன அதாவது சங்க இலக்கியங்கள்ல அரசியல் சிந்தனைகள் என்னங்கறத ஒரு பேசிக்கா என்னங்கறத எடுத்து போட்டுருக்கேன். இதோட பாத்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட்ல இருக்கிற पालिटी इतना इत वीडियो मुड़ज नेक्स्ट वीडियो नम्बर 12th स्टाडर्ड पाकल इतव नम्बर चेनल सब्सक्रेबा मरकाम सब्सक्रेबूंग ना पड़कूर वीडियो यूस्फुला ना नंबर अनाल स्किपन पांग वांग तमिल वलर्ची पाकल चेन्नई माणम आंगेयर का चेन्नई माणम पाती आ அப்போ சென்னை மாகாணம் பகுதிகள என்னென்ன பகுதிகள் இருந்ததுன்னு பாத்தீங்கன்னா ஆந்திரா, கேரளாவின் மலபார் பகுதி, தெற்கு கர்நாடகா, ஒடிசாவின் வடபகுதி மற்றும் லட்சத்தீவு, இதெல்லாம் நம்ம எல்லாம் சேர்ந்த பகுதி தான் சென்னை மாகாண பகுதிகளாக விளங்கின. அப்போ பாத்தீங்கன்னா தமிழ் பேசுவோரை வந்து என்னன்னு சொன்னாங்களா 1900 அதுக்கு முன்னாடி எல்லாம் தமிழ் பேசுவோர் வந்து திராவிடன், அவங்க வந்து தமிழ் மொழி பண்பாடு இவங்களுக்கெல்லாம் பாதுகாவலரா தமிழ் பேசுவரை சொன்னாங்க. திராவிடம் திராவிடன் என அழைத்தனர். பிராமணர்கள் வந்து ஆரியர்கள் என அழைத்தனர். அவங்க வந்து வடமொழி நாகரிகத்தின் பாதுகாவலர் என அழைக்கப்பட்டனர். தென்னிந்திய மொழிகள் மீதான ஆய்வுகள் அப்படிங்கிறது எல்சிஸ் அவர் 1816 மற்றும் கால்டுவெல் வந்து 1856 ஆண்டு தான் பார்த்தீங்கன்னா அதாவது நம்ம தமிழகம் மற்றும் இந்திய தமிழகம் பொறுத்த வரைக்கும் தென்னிந்திய சைடில் மட்டும் ஒரு மதம் மட்டும் இல்லை, ஒரு மதமோ இனமோ மட்டும் இல்லை, இங்கே பௌத்த மதம், ஜைன மதம், அதே மாதிரி இந்து நிறைய மதங்கள் இருக்குது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மொழிகள் பேசினாருக்குங்கிறாங்கிற அந்த ஆய்வுகள் விளக்குகின்றன. மகாராஷ்டிராவில் பிராமணர் அல்லாத இயக்கம் யாரால் தொடங்கப்பட்டது? நம்ம தமிழகத்தில் தமிழகத்தை போலவே மகாராஷ்டிராவிலையும் பார்த்திங்கன்னா பிராமணர் அல்லாத இயக்கம் ஜோதிபா புலே என்பவரால் தொடங்கப்பட்டது. 1852 பார்த்திங்கன்னா 1852 சென்னை வாழ் மக்கள் சங்கம், இதில் வந்து பார்த்திங்கன்னா அப்போ வந்து சென்னை மாகாணமாக இருந்தப்ப ஆந்திரா, கர்நாடகா அப்படி எல்லாம் சேர்ந்த பகுதி இருந்ததுனால எல்லா விதமான மக்களும் அங்கே வாழ்ந்தாங்க. அப்போ வந்து தனக்குன்னு ஒரு இது வேணுங்கிறக்காக சென்னை வாழ் மக்கள் சங்கம் அப்படிங்கிற சங்கம் வந்து கங்காளு லக்ஷ்மி நரேஷ் என்பவரால் தொடங்கப்பட்டது. 1909 பார்த்திங்கன்னா மிண்டு மாறிலி சீர்திருத்தம், இது வந்து இரட்டை ஆட்சி முறை வழங்குகிற சீர்திருத்தம் தான். 1909 மிண்டு மாறிலி சீர்திருத்தம் இயற்றப்பட்டது. யாருடைய புள்ளி விவரம் பிராமணர்கள் அதிக வாய்ப்பை பெற்றனர் என்று கூறியது? அலெக்சாண்டர் ஜோர்டன் என்பவர் தான். இவர் வந்து ஒரு 1913 சர் அலெக்சாண்டர் ஜோர்டன்கிறவர் தான் ஒரு புள்ளி விவரத்தை வெளியிடுறாரு. அதில் வந்து பிராமணர்கள் அதிக வாய்ப்பை பெறுகின்றனர் என்ற அந்த புள்ளி விவரம் கூறியது. 1916 தென்னிந்திய விடுதலை கூட்டமைப்பு, அந்த தென்னிந்திய விடுதலை கூட்டமைப்பு தான் என்னென்னு மாறிச்சுன்னா நீதி கட்சி என மாறியது. 1920 தேர்தலில் பார்த்திங்கன்னா நீதி கட்சி வெற்றி பெற்றது. அப்போது ஏ சுப்ராயிலு முதல்வரானார். அவரோட மறைவுக்கு பின் பார்த்திங்கன்னா பனகல் ராஜா முதல்வராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். நீதி கட்சி இதோட ப்ரீவியஸ் வீடியோவில் இதை பற்றிலாம் நிறையா பார்த்துருப்போம், அதனால் ரிப்பீட் ஆகிற கொஸ்டின்லாம் நான் எடுக்கலை. நீதி கட்சி பார்த்திங்கன்னா 1921 முதல் 1937 வரை இவங்க சமுதாயம், அந்த தேர்வாணையம் நிறுவப்பட்டது, பல்கலைக்கழகங்கள்,
தேவதாசி முறை ஒழிப்பு இலவச மதிய உணவு திட்டத்தையும் சில பள்ளிகளில் நிறைவேற்றினாங்க. இது மாதிரியெல்லாம் தான் போட்டிருக்கு. இதெல்லாம் நம்ம ப்ரீவியஸே பார்த்துட்டோம். நீதி கட்சி பார்த்திங்கன்னா 1921 முதல் 37 வரை நம்ம தமிழகத்தில் ஆட்சி புரிஞ்சிட்டு வந்தாங்க. 1923 வந்து நீர்ப்பாசன திட்டம் அவங்க இதில் அறிமுகப்படுத்தப்பட்டது. அடுத்து பார்த்திங்கன்னா பெரியாரை பற்றி இருக்கும். அதாவது 15 ஆண்டுகளில் ஒரு 25 மேலே சிறை சென்றவர் நம்ம பெரியார் அவர்கள். அதை வந்து அவரை வந்து செல்லம்மா என்னன்னு அழைப்பாங்க. சிறைப்பறவை என்று அழைக்கப்பட்டவர் பெரியார் ஆவார். எந்த ஆண்டு பெரியார் நீதி கட்சியின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார்? அப்போ அவர் ஹிந்தி எதிர்ப்பு 1935 ஹிந்தி மொழி எதிர்ப்பு போராட்டத்தின் போது ஜெயிலில் இருப்பார். அப்போ வந்து அவர் வந்து நீதி கட்சியின் தலைவராக பெரியார் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டார் 1938 ஆண்டு. 1925 பார்த்தீங்கன்னா சுயமரியாதை இயக்கத்தை பெரியார் அவர்கள் தோற்றுவித்தார். பெரியாரின் நாளேடுகள் எதுன்னு குடியரசு, விடுதலை, புரட்சி இவையெல்லாம் வந்து பெரியார் அவர்களின் நாளேடுகள் ஆகும். 1929 செங்கல்பட்டில் சுயமரியாதை இயக்கத்தின் முதல் மாநாடு எங்கே நடைபெற்றதுன்னா 1929 ஆண்டு செங்கல்பட்டு ஆகும். 1937 வந்து பார்த்திங்கன்னா பெரியார் அவர்களும் பார்த்திங்கன்னா அரசியல் ஈடுபட விரும்பலை. நீதி கட்சியும் பார்த்திங்கன்னா அந்த 37 வந்து அதோட தன் இதை வந்து இழந்துருது. அப்போ வந்து ராஜாஜி வந்து முதல்வர் ஆகிறாரு. அப்போ ராஜாஜி முதல்வர் ஆகிறப்ப பார்த்திங்கன்னா அவர் கோயிலுக்குள்ளே இதற்கு எல்லாரும் போகலாம், எந்த மதத்தினராக இருந்தாலும் உயர் சாதியினர் அப்படியெல்லாம் இல்லாமல் அதுக்கெல்லாம் பர்மிஷன் கொடுத்தாரு. இருந்தாலும் பார்த்திங்கன்னா குலக்கல்வி அப்புறம் இந்தியை வந்து எல்லாத்தையும் கட்டாயமாக படிக்கணும் இது மாதிரியெல்லாம் சில திட்டத்தை அவர் கொண்டு வருவார். பொதுவுடைமை கட்சி இதில் வந்து பார்த்திங்கன்னா 1925 சிங்காரவேலர் அவர்களால் தொடங்கப்பட்டது தான் பொதுவுடைமை கட்சி. இது இந்திய விடுதலையோடும் பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறாரு சிங்காரவேலர், உழைக்கும் மக்களின் உரிமைக்காகவே அவர் குரல் கொடுத்துட்டே வருவார். அவர் வந்து பார்த்திங்கன்னா பெரியாரோட சிறந்த நட்பு கொண்டு அவர் குடியரசு, விடுதலை, புரட்சி போன்ற இதழ்களில் பார்த்திங்கன்னா தன்னுடைய கட்டுரைகளையெல்லாம் எழுதியிருப்பார். 1937 ஆண்டு இந்தி எதிர்ப்பு போராட்டம் முழுவீச்சாக நடைபெற்றது. இதில் சென்னை மாகாண முதல்வர்கள் மற்றும் இப்போ முதல் பொது தேர்தலுக்கு பின்னு தமிழக முதல்வர்கள் முதல் பொது தேர்தல் இதை வந்து நான் முதலே பாட்டோம் இருந்தாலும் போட்டிருப்பேன். இப்போ பார்த்திங்கன்னா சென்னை மாகாண முதலமைச்சர்களாம் சுப்ராயில் அவர்கள். 2021 தேர்தல் நடக்கும், அதில் வந்து வெற்றி பெற்று சுப்ராயில் அவர்கள் முதல்வர் ஆவார். அவருக்கு பின்னாடி 1921-1926 பனகல் ராஜா அவர்கள் முதலமைச்சராக இருந்திருக்காரு, சென்னை மாகாண முதலமைச்சர். அடுத்தது பி சுப்புராயன், இவர் வந்து 1926-1930 வரைக்கும் முதலமைச்சராக மாகாண முதலமைச்சராக இருந்திருப்பார். பி முனுசாமி அவர்கள் 30-32. புப்புளி ராஜா அவர் பார்த்திங்கன்னா 32-37 வரைக்கும் சென்னை மாகாண முதலமைச்சராக இருந்தார். பி டி ராசன் 36 ஆண்டு, கே வி ரெட்டி 1937 ஆண்டு, சி ராஜாஜி இவர் வந்து 37-39 வரைக்கும் இருந்திருப்பார். இப்போ ஆளுநர் ஆட்சியின் கீழே பார்த்திங்கன்னா 1946 அக்டோபர் 20 ஏப்ரல் 30 வரைக்கும் பிரகாசம் அவர்கள் 46-47 சென்னை மாகாணத்தின் முதலமைச்சராக இருந்திருக்காரு. ஓபி ராமசாமி அவர்கள் 47-49. அதுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா நம்ம பொது தேர்தல் 1951-52 யார் யார் இருந்தாங்கங்கிறத நம்ம முதலே பார்த்துட்டோம். இருந்தாலும் ஒரு தடவை நீங்கள் பார்க்குறனாலும் பார்த்துக்கலாம். குமாரசாமி ராஜா 1949-52, ராஜாஜி 52-54, கு காமராஜ் 54-57, மறுபடியும் கு காமராஜ் 57-62, கு காமராஜ் அவர்கள் 62-63, எம் பக்தவச்சலம் 63-67, அண்ணாதுரை 67-69, மு கருணாநிதி 69-71, மறுபடியும் மு கருணாநிதி 71-76, எம்ஜிஆர் 77-80, எம்ஜி ராமச்சந்திரன் 80-84, மறுபடியும் எம்ஜிஆர் 85-87, ஜானகி ராமச்சந்திரன் 1988, மு கருணாநிதி 89-91, ஜே ஜெயலலிதா 91-96, மு கருணாநிதி 96-2001, ஜே ஜெயலலிதா 2001, ஓ பன்னீர்செல்வம் 2001-2, மறுபடியும் ஜே ஜெயலலிதா அவர்கள் 2002-2006, மு கருணாநிதி 2006-2011, ஜே ஜெயலலிதா 2011, ஓ பன்னீர்செல்வம் இடைக்கால முதலமைச்சராக 2012, ஜே ஜெயலலிதா பார்த்திங்கன்னா 16-2016 டிசம்பர் 5-2016 வரை, மறுபடியும் பன்னீர்செல்வம் அவர்கள் டிசம்பர் 2016-பிப்ரவரி 2017. இப்போ நம்ம எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் பிப்ரவரி 2017 வரை
தற்போது வரை. திராவிட நாடு திராவிடர்களுக்கே என்ற வாசகம் யாருடையது? பெரியார் அவர்கள் பார்த்தீங்கன்னா அந்த 30 நீதி கட்சி இதெல்லாம் தொடங்கின முன்னாடி பெரியார் வந்து திராவிட நாடு திராவிடர்களுக்கே என்ற வாசகத்தை பெரும் முழக்கா முழக்கினார். 1944 ஆண்டு சேலம் மாநாட்டில் பார்த்தீங்கன்னா நீதி கட்சி திராவிடர் கழகம் என பெயர் மாறியது. அப்போ வந்து அறிஞர்னா வந்து முக்கிய தளபதியாக வந்து பெரியாருக்கு இருப்பார். அவர் தான் வந்து என்ன பண்ணுவார், நீதி கட்சியை திராவிடர் கழகம் என பெயர் மாற்றினார். இப்போ 1965 ஜனவரி 26ல் இந்தி அதாவது பிரிவு 313 படி தேசிய அளவில் இந்தி வந்து அலுவலக மொழின்னு அறிவித்தாங்க மத்திய அரசு. அப்போ என்ன பண்ணுறாங்க, அந்த நாளை திமுக துக்க தினமாக அனுசரிப்பு. இப்போ 37 பின்னாடி 65 பார்த்திங்கன்னா இந்தி எதிர்ப்பு போராட்டம் நடைபெற்றது. 1949 ஆண்டு திராவிடர் கழகம் அது வந்து என்னது பெரியாருக்கும் அண்ணா அவர்களுக்கும் இடைப்பட்ட ஒரு மனக்கசப்பால் என்ன பண்ணாங்க, 1949 ஆண்டு அவர் நீதி கட்சியிலிருந்து அதாவது திராவிடர் கழகத்திலிருந்து வெளியேறி அண்ணா அவர்கள் திமுகவை தொடங்கினார். 1951 ஆண்டு பார்த்திங்கன்னா உச்சநீதிமன்றத்தில் உயர்கல்வியில் சாதிவார இடஒதுக்கீடு கிடையாதுன்னு அறிவித்தாங்க. இதை எதிர்த்தும் பார்த்திங்கன்னா திராவிடர் கழகம் நிறைய போராட்டம் நடத்தியது, அதோட திமுகவும் இணைந்து அந்த போராட்டத்தை நடத்தினாங்க. அப்போ காமராஜர் வந்து என்ன பண்ணுறாரு, அந்த மத்திய தலைவர்கள் எல்லாம் பேசி உயர்கல்வியிலும் ஜாதிவாரி இட ஒதுக்கீடு வேணுங்கிற அறிவிப்பை வெளியிட்டாங்க. காமராஜர் அவர் என்ன சொல்கிறாருன்னா, சட்டமும் விதிமுறைகளும் மக்களுக்காகவே ஏற்பட்டவை, சட்டத்துக்காகவும் விதிமுறைகளுக்காகவும் மக்கள் இல்லை என்ற கூற்றை கூறியவர் காமராஜர் அவர்கள். ராஜாஜி ஆட்சி பார்த்திங்கன்னா 52 to 54 வரை அவர் இதில் வந்து பார்த்திங்கன்னா குலக்கல்வி அதே மாதிரி ஹிந்தி வந்து எல்லா ஸ்கூலில் கண்டிப்பாக கட்டாயமாக இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா அதுக்கு நிறைய எதிர்ப்பு தெரிவித்ததுனால அவர் பதவி விலகிறார். காமராஜர் அவர்களோட காலம் பார்த்திங்கன்னா 54 to 63. காமராஜர் காலம் பார்த்திங்கன்னா தமிழகத்தின் பொற்காலம் மாதிரி நிறைய தொழிற்பேட்டைகள் அணைகள் அதே மாதிரி உங்களுக்கு மதிய உணவு திட்டம் அதெல்லாம் வந்து அறிமுகப்படுத்தியவர் காமராஜர் ஆவார். 1967 திமுக வந்து அண்ணா வந்து முதல்வர் ஆகிறாரு. அவர் 69 இறந்ததுக்கு பின்னாடி கருணாநிதி அவர்கள் முதலமைச்சர் ஆனார். 1956 பார்த்திங்கன்னா மாநில மறுசீரமைப்பு சட்டம் அதன்படி நம்ம சேர்ந்த பகுதிகள்லாம் பார்த்திங்கன்னா அந்தந்த பக்கத்து மாநிலங்களுக்கு இணைந்தது. 1969 மெட்ராஸுங்கிறத தமிழ்நாடு என பெயர் மாற்றம் அறிஞர் அண்ணா அவர்களால் செய்யப்பட்டது. அதில் இதோட ஃப்ரெண்ட்ஸ் தமிழக அரசியல் வளர்ச்சி முடிஞ்சது. அடுத்து பார்த்திங்கன்னா தமிழக அரசியல் சிந்தனைகள் இதில் சங்க காலத்தில் எப்படி இருந்தது அதே மாதிரி திருக்குறள் சிங்காரவேலர் இது மாதிரிலாம் பார்த்தி அவங்கள சிந்தனைகள் பாரதியாரோட அரசியல் சிந்தனைகள் அப்படிங்கிறது என்னங்கிறத பார்க்கலாம். பண்டைய கால தமிழக துறைமுகங்கள் கொற்கை பூம்புகார் வசவசமுத்திரம் பெரிமுளா அரிக்குமேடு அழகன்குளம் மாமல்லபுரம் போன்றவை பண்டைய கால தமிழக சிறந்த துறைமுகங்களாகும். இப்போ பண்டைய காலத்திலேயே பார்த்திங்கன்னா தமிழர்கள் வந்து கடல் கடந்து வந்து சங்க காலத்தில் வந்து வணிகம் செஞ்சுருக்காங்க. இப்போ சங்க காலத்திலலாம் பார்த்திங்கன்னா இந்த ஜாதி முறைங்கிறதெல்லாம் அறவே கிடையாது. அதுக்கு பின் வந்த காலங்கள் தான் ஜாதி மதம் அப்படிங்கிறத ஜாதி பிரிவெல்லாம் வந்து வந்திருக்கு. சங்ககால இலக்கிய நூல்கள் யாவைன்னா நம்மளுக்கே தெரியும், 8 தொகை மற்றும் 10 பாட்டு. திருக்குறள் எந்த வகை நூல்கள் என்று, திருக்குறள் வந்து 15 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்றாகும். பிரபந்த இலக்கியம் பல்வேறு வகையான பாடல்களை கொண்டதான் பிரபந்த இலக்கியமாகும். கலம்பகம்னா ஒரு பத்தியின் முடிவு அடுத்த வரைக்கும் ஆரம்பமாக இருக்கிறதா அதை வந்து கலம்பகம்னு சொல்லுவோம். ஔவையார் என்றால் மதிப்பிற்குரிய பெண் என்று பொருள். இப்போ சங்ககால இலக்கியத்திலாம் பார்த்திங்கன்னா இந்த புக்கு படி பார்த்திங்கன்னா 6 ஔவையாரை பற்றி குறிப்பிட்டிருக்காங்க. அப்போ ஆத்திச்சூடி ஒரு ஔவையார் எழுதுனது, அதிகமானன் இருந்தவர் இன்னொரு ஔவையார்னு காலங்கள் வரிசைக்கேற்ப 6 ஔவையார்கள் காணப்பட்டனர். அவங்க ஔவையார்னா அது பொருள் பார்த்திங்கன்னா மதிப்பிற்குரிய பெண் என்று பொருள். திருக்குறளில் அரசனின் இயல்பு கூறும் அதிகாரங்கள் மொத்தம் எத்தனை உள்ளன, திருக்குறளில் பார்த்திங்கன்னா அரசனின் இயல்பு கூறும் அதிகாரங்கள் மொத்தம் 25 உள்ளன. குடியாட்சி காலத்திற்கும் பொருந்தி வரும் அறிவுரைகள் எந்த பகுதியில் உள்ளன. இப்போ பார்த்திங்கன்னா திருவள்ளுவர் இருந்தப்பெல்லாம் பார்த்திங்கன்னா மன்னராட்சி தான் இருந்தது. அப்போவே வந்து குடியாட்சினா எப்படி இருக்கணும் அதுக்கு எப்படி அரசன் இருக்கணுங்கிறத இதெல்லாம் வந்து பொருட்பால் பகுதியில் உள்ளது. பொருட்பால் பார்த்திங்கன்னா
ஏழு பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளன. இதில் வந்து திருக்குறள் திருவள்ளுவர் வந்து எந்த மதத்தை பற்றியோ ஒரு இனத்தை பற்றியோ அது வந்து குறிப்பிட்டு சொல்லாமல் மதச்சார்பற்ற இலக்கியமாக திருக்குறள் விளங்கி இருக்குங்கிறத டாப்பிக்கும் புக்கில் இருக்குது. வருவாயை பெருக்குவதற்கான நான்கு வழிமுறை எந்த அதிகாரத்தில் உள்ளன? இப்போ பார்த்தீங்கன்னா கூட்டலும் இயற்றலும் ஈட்டலும் அது மாதிரி அந்த ஒரு குறள் வரும். அந்த வருவாயை பெருக்குவதற்கான நான்கு வழிவகைகள் இறைமாட்சி அதிகாரத்தில் உள்ளன. நிலவும் வான்மீனும் காற்றும் இது யாருடைய படைப்பு? நிலவும் வான்மீனும் காற்றுங்கிறது பாரதியார் அவர்களின் படைப்பு. இவர் பாரதியார் எப்படி வந்து சின்ன வயசில் இருந்தார் அந்த போட்டியில் வந்து ஜெயிச்சதெல்லாம் வந்து புக்கில் இருக்கும், அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. இதில் வந்து பார்த்திங்கன்னா பாரதியார் எப்படி ஒரு தேசக்கவி மகாகவியாக இருந்தார், அவர் பாரதியார்னு ஏன் இப்படி அழைக்கப்படுறாரு அப்படி இருக்கிறதெல்லாம் இருக்கும். சுதேச கீதங்கள் 1908 சுதேச கீதங்கள் என்ற பாடல் வந்து பாரதியாரால் இயற்றப்பட்டது. இது இவர் வந்து விடுதலை உணர்வு அதே மாதிரி பெண்கள் சமுதாயம் பெண்கள் அப்புறம் அதாவது பட்டியல் இனத்தவர்கள் கூட சேர்ந்து விளையாடுறது இது மாதிரியெல்லாம் வந்து அந்த காலத்திலேயே இருந்தார். அவர் வந்து இறந்தப்போ பார்த்திங்கன்னா செப்டம்பர் 11 பாரதியார் இறந்தப்போ அவரை அந்த அவரோட பாடி கொண்டு போகிறப்ப 14 பேர் தான் கூட சென்றாங்கன்னு அந்த புக்கில் போட்டிருக்கு. அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா அவருக்கு போய் கலந்துக்கிட்டால் ஜாதி வச்சு நம்மளை ஒதுக்கி வச்சுருவாங்க, அதே மாதிரி ஆங்கிலேயர் அடக்குமுறைன்னு பயந்துட்டு யாருமே அவரோட இறுதிச் சடங்கில் 14 பேர் தவிர யாரும் கலந்துக்கல. சுயராஜ்ய தினம் கொண்டாட சென்னையில் யார் தலைமையில் கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டது? பாரதியார் அவர்கள் தான் 1908 சுயராஜ்ய தினம்ங்கிறத சென்னையில் கொண்டாட ஒரு ஏற்பாடு செய்யப்பட்டது. 1904 வந்து பார்த்திங்கன்னா சுதேச மித்ரன்கிற இதழில் துணை ஆசிரியராக பாரதியார் வந்து பொறுப்பு வச்சிருந்தார். 1906 இந்தியாங்கிற ஒரு நாளிதழ், இதுதான் வந்து கேலி சித்திரத்துடன் கூடிய முதல் தமிழ் நாளிதழ்னா இந்தியா தான். இந்தியாவின் முதல் உழைப்பாளர் தினம் யாரால் நடத்தப்பட்டது? அதாவது சிங்காரவேலர். அது நான் அவர் சொன்ன மாதிரி சுதந்திரம் மட்டும் இல்லாமல் தொழிலாளர்கள் வர்க்கமும் முன்னேறணுங்கிறக்காக அவர் வந்து பார்த்திங்கன்னா திருவிக்கா இவங்க கூடையெல்லாம் உதவியில் இவர் வந்து போராடுவார். இவரோட முயற்சியெல்லாம் 1926 பிரிட்டிஷ் இந்திய அரசை வந்து பார்த்திங்கன்னா தொழிலாளர் சட்டத்தையே ஏற்றியிருப்பாங்க. இந்தியாவின் முதல் உழைப்பாளர் தினம் யாரால் நடத்தப்பட்டதுன்னா 1923 மே 1 சிங்காரவேலர் தலைமையில் நடத்தப்பட்டது. இந்தியாவில் முதல் பொதுவுடைமை வாத மாநாடு எங்கு நடந்ததுன்னா 1925 கான்பூரில் நடந்தது. சிங்காரவேலருக்கு தலைமை வகித்தார். தென்னிந்தியாவின் முதல் பொதுவுடைமைவாதியார் நம்ம சிங்காரவேலர் அவர்கள் தான் தென்னிந்தியாவின் முதல் பொதுவுடைமைவாதியாவார். ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிஞ்சுது. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம 12th ஸ்டாண்டர்ட் என்னங்கிறத நம்ம 1 by 1 பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல்லைக்கானு கிளிக் பண்ணுங்கள். நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ்.